சமத்துவம் மலரட்டும். இனவெறி அமெரிக்கர்களிடையே இணைப்பிரியாமல் இருந்த காலம். கருப்பு நிறத்தவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இழிவானவர்களாகவும் நடத்தப்பட்டனர். வெள்ளையர்களும் கருப்பர்களும் தனித்தனி பள்ளிகளும் கல்லூரிகளும் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்பட்டு வந்தது. ஒற்றுமை என்பது காணல் நீராக கூட காட்சியளிக்காமல் இருந்தது. மார்ட்டின் லூதர் கிங் புரட்சிகர மனிதனாக புதுமைகள் செய்ய புறப்பட்டார். கருப்பு இனத்தவர்களின் காவலனாக, வெள்ளை இனத்தவர்களுக்கு நண்பனாக, அவர்களிடையே சமத்துவம் ஏற்படவும் பொதுநீதி கிடைக்கவும் போராட்டங்களை நடத்தினார். 60 லட்சம் மைல்கள் தூரம் அமெரிக்காவை சுற்றி வந்து 2500 கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி பகைவருக்கும் அன்பு செலுத்தும் ஆன்மீக வழியில் 11 ஆண்டுகள் போராடி வெற்றி கண்டார். கருப்பு இன மக்களை தட்டி எழுப்பும் கடிதம் ஒன்றை எழுதினார். இது உலக புகழ்மிக்க உரிமை குரலாக அமைந்தது. உலக நாடுகள் அனைத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். சுமார் 2.5 லட்சம் கருப்பு இனத்தவர்களை கூட்டி சேர்த்து தன் கனவுகளை வெளிப்படுத்தினார். போராட்டங்கள் வெற்றி பெற்றதால் பட்டங்கள் அவரை தேடி வந்தன. 1965 ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று டைம்ஸ் பத்திரிகை புகழ்ந்தது. உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை தமது 35ஆம் வயதிலேயே பெற்றார். சமத்துவத்தை மலர செய்த இவர் நிறவெறி பிடித்த ஒருவனால் கொடூரமாக சுட்டு கொல்லப்பட்டார். இம்மாபெரும் விடுதலை வீரர் இறைப்பட்டம் பெற்ற ஓர் பாப்டிஸ்ட் சபையின் போதகர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பரே, சமத்துவத்தை மலர செய்ய என்ன முயற்சி செய்கிறீர்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வி எதுவெனில், நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே. குயவனின் கரங்களில் ஆண்டவரே, ஏற்ற தாழ்வுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன்.